அபூர்வ பலன்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்ட வில்வமரத்தின் சிறப்பு அளப்பரியது. மண்ணுலகில் உள்ள ஆன்மாக்களின் பாவங்களை போக்க வல்ல ஈசனின் இச்சா கிரியா ஞானசக்தி வடிவமாய் ஈசனின் அருளால் பூமியில் தோன்றியது வில்வம். எனவே சிவபெருமானின் தலவிருட்சமாக திகழ்கின்றது. ஒரு சமயம் சிவபெருமான் உமாதேவியுடன் கைலாய மலைச்சாரலில் உள்ள ஒரு சோலையில் வில்வ மரத்தடியில் வீற்றிருந்தார். அன்றைய தினம் சிவன் ராத்திரி. வில்வ மரத்தின் மீது இருந்த குரங்கு ஒன்று வில்வ இலைகளை பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தது. அந்த இலைகள் மரத்தின் அடியில் வீற்றிருந்த சிவபெருமான் மீதும் பார்வதி தேவி மீதும் விழுந்து கொண்டே இருந்தன. இதை கண்ட பார்வதி தேவிக்கு குரங்கின் மீது கோபம் ஏற்பட்டது. உடனே சிவபெருமான், உமையே, குரங்கின் மீது கோபம் கொள்ளாதே, அது நம் இருவரையும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்கின்றது என்று கூறி குரங்கிற்கு நல்லுணர்வு உண்டாகுமாறு அருளினார். உடனே மரத்தின் மீது இருந்த குரங்கு கீழே இறங்கி வந்து சிவனை வணங்கியது. அப்பனே, நான் பிழை செய்து விட்டேன், என்னை மன்னிப்பீராக என்று வேண்டியது. அதை கேட்ட சிவபெருமானோ, உன்னுடைய செயல் எமக்கு மகிழ்ச்சியை தந்தது, அதை வழிபாடாக ஏற்றுக்கொண்டோம். நீ எங்களை வில்வத்தால் பூஜை செய்த பலனாக சோழகுலத்தில் தோன்றி உலகை ஒரு குடையின் கீழ் ஆளும் சிறப்பை பெற்று வாழ்வாயாக என்று ஆசீர்வதித்தார். வரம் பெற்ற குரங்கு சிவனை வணங்கி, ஐயனே, அடுத்த பிறப்பிலும் உமது திருவடிகளை மறவாது பூஜிக்கவும் குரங்கு முகமே இருப்பது போலவும் அருள் புரிவீராக என்று வேண்டியது. சிவபெருமானும் அந்த வரத்தை வழங்கினார். அந்த வரத்தின்படி அந்த குரங்கானது கருவூரில் மாந்ததா என்ற சோழ மன்னனுக்கு மகனாக பிறந்தது. அந்த குழந்தை முசுகுந்தன் என்ற பெயர் பெற்று வளர்ந்து நாட்டின் அரசனானது. சிவனை மறவாது கருவூர் பசுவதீஸ்வர பெருமாள் கோவிலில் திருப்பணிகள் செய்தது. உலகில் உள்ள பல சிவதலங்களுக்கும் சென்று தரிசனம் செய்தது. பகுத்தறிவற்ற குரங்கு பறித்தறிந்த வில்வம் தனது திருமேனியில் விழுந்ததற்காக அந்த குரங்கிற்கு பெரும் சிறப்பு தந்த சிவபெருமானை அன்போடும் பக்தியோடும் வில்வ அர்ச்சனை செய்து பூசித்தால் நாமும் அது போன்ற பலனை பெறலாம். சிவனை வழிபட எத்தனையோ வழிமுறைகள் இருக்கலாம். ஆனால் வில்வ இலை கொண்டு சிவனை அர்ச்சனை செய்து வணங்கும் போது கிடைக்கும் பலன்கள் அளவிடற்கரியது. தினமும் சிவபெருமானுக்கு வில்வம் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகச் சிறப்பு. மகா சிவராத்திரி நாளில் வில்வம் சாத்தி சிவனாரை தரிசித்தால் ஏழேழு ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம்.